அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எப்பயுமே சப்பாத்தி பண்ணும்போது மாவு வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியை தான் பிசைஞ்சு எடுத்துப்பேன். நீங்களும் இந்த மாதிரி தண்ணி அதிகமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா கவலையே படாதீங்க, சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்படி மாவு பிசைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உப்பு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்பவே சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. எனக்கு இப்போ 2 கப் மாவுக்கு 1/4லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஃபுல்லாக கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இது வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நீங்கள் அதிக நேரம் பிசையணும் அப்படின்ற தேவையும் இல்லை. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. செம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பால்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து உருண்டு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் வந்து இந்த மாதிரி பால்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த பால்ஸ் போடும்போது பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருண்டை போட்டு எடுத்தாச்சு. எனக்கு வந்து 8 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 1 உருண்டை எடுத்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 உருண்டை எடுத்து கோதுமை மாவில் 2 சைடும் வந்து டிப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சமாக மாவு வந்து மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி உருட்டக்கூடாது. தேவையான அளவு மட்டும் மாவு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பக்கம் மாவு இல்லையா, கொஞ்சமாக வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதிகமாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்ம தோசை கல்லில் போடும்போது அந்த மாவு வந்து அப்படியே ஒட்டிக்கும் தோசை கல்லையே, அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மெல்லிசாக கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை தவால போட்டுடலாம். தவால போட்டுட்டு 30 செகண்ட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் ஒரு சைடு வேகட்டும். நான் திருப்பி போட்டுட்டேன், இன்னொரு 30 செகண்ட் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா இதை வந்து வேக வச்சுக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது சூடான காற்றெல்லாம் உள்ளே போய் சப்பாத்தி வந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சுக்கா சப்பாத்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு சப்பாத்தி தவாவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் 2 சைடும் ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 30 செகண்ட்க்கு அப்புறம் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு 30 செகண்ட்க்கு அப்புறமா நம்மளுடைய திருப்பி போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நல்லா உப்பி வரும்போது லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சேர்த்த எண்ணெய் சப்பாத்தியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்க வேண்டிதான். இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. இது நீங்கள் அடுத்த நாள் காலையில் வச்சு சாப்பிடும்போது கூட நீங்கள் சூடு பண்ணணுன்ற தேவையே இருக்காது, அந்தளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு லைட்டாக பிச்சு கூட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நீங்களும் வீட்டில் மாவு பிசையும் போது தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க, சப்பாத்தி வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். நான் எப்பயுமே மாவு பிசையும் போது தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து தான் பிசைவேன். அதோடு இல்லாமல் தண்ணியை லைட்டாக நீங்கள் சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க மாவு பிசையும் போது. அப்போ வந்து சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை மாவு பிசைஞ்சு சப்பாத்தி வந்து மேக் பண்ணி பாருங்கள். மேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வர நான் சீக்கிரமாகவே அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.